ஹாய் ஹலோ வியூவர்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ எப்பவுமே டெய்லி சண்டை வந்துட்டுருப்போம் சரிங்களா. சண்டை வந்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு லைவ் போட்டுதான். ஸோ இதான் ரீசன்ட் சண்டை வளர்த்துனேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முந்திரி தோப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி தோப்பு இந்த ஒரு ஏக்கரை விற்றாலே கிட்டத்தட்ட 20 ஒரு பெண்ணைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க 10 குழி வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கண்ணா. ஸோ 10 குழியே வந்து 1 லட்சம்னு வைங்க. ஸோ அப்போ 100 குழியே 10 லட்சம் ஆச்சுப்பா. இதுவே ஒரு 30 லட்சம் வருது ஒரு ஏக்கர். எப்படி தெரியுமா இருக்கலாம்? இந்த ஏக்கரே ஒரு 20 லட்சமே வைங்கப்பா. 10 லட்சத்தை தருங்க. இது ஒரு 20, அங்கே ஒரு 20, பேங்கில் கிடக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்தா 1 கோடி வரும். ஆனால் இவங்க அங்கே தானே ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. இவங்க அங்கே தான் ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. 10 ஆளுவிக்கல்ல வேறு 120 குழி கிடக்குது. இவங்க அங்கே ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னா கூட்டுப்பட்டாவை வச்சுருக்காங்க. கூட்டுப்பட்டான்னா கூட்டுப்பட்டாவும், அதாவது எப்படின்னா நாங்கள் உயிரோடு இருக்க முடியும், உனக்கு இது உனக்கு இதுன்னு அனுபவித்து அதை நாங்கள் சாப்பிட தான் முடியும். அதை அதை விற்கவே முடியாது சரியா, அதை விற்கவே முடியாதான். இருக்கிற முடியும் இந்த மாதிரி எடுத்தால் விவசாயம் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கணுமா. நாங்கள் செத்ததுக்கப்புறம் அதுங்களோட பிள்ளைங்களும் அதே மாதிரி விவசாயம் பண்ணி காலங்காலத்தே தலைமுறை சொத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தலைமுறை சொத்து தான் இந்த சொத்து. எங்கள் அப்பனோ சித்தப்பா பெரியப்பனா எவனும் சம்பாரித்தது கிடையாது. எங்கள் தாத்தா சம்பாரித்த சொத்து ராஜகோபால் வேண்டார் சரியா. அதனால் இதை வச்சு நாங்கள் விற்கலாம் முடியாது. பொறுக்கி விவசாயம் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கணும். இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து விற்றுட்டு நீ கடன் அடைச்சானு கேட்குறீங்க சரியா. அதான் விற்க முடியாதே. பட்டா கூட்டுப்பட்டாவாக இருக்குது. இது முந்திரித்துவ போச்சுட்டு என்ன பண்ண முடியும்? வருஷத்துக்கு 3 மாதம் காய்க்கும். இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? என்ன ஒன்றுமே பண்ண முடியாது சரியா. அதுவும் இன்னொரு ஏக்கரு இங்கே எடுக்கதா அங்கே எடுக்கதா நாங்கள். அதுவும் இன்னும் அவங்களே கொள்ளைய வச்சுருக்காங்க, எங்கள் பெரியப்பாவே வச்சுருக்காங்க கொள்ளைய. அதுவும் எங்களுக்கு கொடுக்கல. இன்னொரு 200 குழி கிடக்கல. அதில் நான் முள்ளி வெளி போட்டு நான் விவசாயம் பண்ண போகிறேன் சரியா. நான் இறங்கிட்டேன், இனிமேலாம் நான்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது, என்னெல்லாம் விட முடியாது சரியா.